ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ், இது பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக். நீங்கள் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். உங்களுக்கும் உங்களை சாதவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். அதை முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன். என்னடா டெய்லி வந்து முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம்னு நினைப்பீங்க. உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு டிடிஹெச் பாக்ஸ் இருக்குது, அதில் ஒரு டிவி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் இன்னொரு டிவி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. அது நான் கொஞ்சம் ப்ரீஃபாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 மினிட்ஸ், அதிகபட்சம் 3 மினிட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப குறைந்த பட்ஜெட் தான். உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா நீங்கள் எனி டைம் எனக்கு கிளாரிட்டி கேட்கலாம். இல்லை அந்த மெட்டீரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னா அதே மெட்டீரியலைஸ் வந்து நீங்கள் லெங்த்தை மட்டும் மெஷர்மெண்ட் கொடுங்க, உங்களுக்கு நான் சூப்பராக மெட்டீரியலைஸ் பண்ணி உங்களுக்கு ஜிபே பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைப்பேன். இப்போ அது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு செட்டாப் பாக்ஸ் வாங்குறீங்க, இல்லை கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸா, டிடிஹெச் செட்டாப் பாக்ஸா அப்படின்னு பாருங்க. அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஆர்டினரி செட்டாப் பாக்ஸ், ஹெச்டி செட்டாப் பாக்ஸ். எஸ்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹெச்டின்னு சொல்லுவாங்க. ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா, சரி முதல்ல இருந்தே வரேன், அந்த லோ ஆர்டினரி செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாக்ஸில் ஆடியோ லெஃப்ட் ரைட் அவுட்புட், ஒரு வீடியோ அவுட்புட், இவ்வளோ தான் இருக்கும் ரைட்டுங்களா. அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய பழைய காலத்து டிவியாக இருந்தாலும் சரி, இல்லை எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆடியோ லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு ஒரு வீடியோ அவுட்புட்டு எடுத்து நீங்கள் டிவியில் ஃபீட் பண்ணுவீங்க, நீங்கள் பார்ப்பீங்க ரைட். அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் பாக்ஸ் இருக்குது, அது அதனுடைய பேர் பாருங்கள், ஹெச்டி பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹெச்டி பாக்ஸில் அதுக்கு அதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ் பார்க்கும்போது சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு 50 ரூபா 60 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பேமெண்ட்டில் அதில் ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தர்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போக அடிஷ்னலாக வந்து ஹெச்டிஎம்ஐ அவுட்புட் தர்றாங்க. ஸோ ஒரு ஏவி அவுட்புட்டும் எடுத்துக்கலாம், ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவி பக்கத்தில் செட்டாப் பாக்ஸ் வச்சுருப்போம், ஏற்கனவே ஒரு ஒரு ரூமில் இருக்குது, ஒரு பெட்ரூம்லேயே ஒரு ஹாலில் வச்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎம்ஐ அவுட்புட்லேருந்து அந்த டிவியை கனெக்ட் பண்ணிவிடுங்க. அது போக இன்னொரு அவுட்புட் இருக்கு இல்லையா, ஒரு வீடியோ அவுட்புட், ஒரு ஆடியோ லெஃப்ட் ரைட் அவுட்புட் இருக்குது. இது எல்லாமே பாருங்கள் ஆர்சிஏ கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பின் அமைப்போடு இருக்குது. ஸோ அப்போ நம்ம பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஒரு ஹால் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம தூங்க போகிறதுக்கு தான் பெட்ரூமில் இருப்போம், மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம ஹாலில் இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எங்கே பாக்ஸ் இருக்கோ செட்டாப் பாக்ஸ் அங்கேருந்து இன்னொரு கேபிள் இழுக்கணும். அந்த கேபிள் வந்து பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். நீங்கள் ஆர்சி எதுனா அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தான் 3 ஆர்சி கார்டுகள் வந்து 5 மீட்டர் 10 மீட்டர் 15 மீட்டர் லெங்த் கிடைக்குது அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பான முறையில் அதெல்லாம் குவாலிட்டியாகவே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க குவாலிட்டி அங்கே இருக்காது. எப்போவுமே பாருங்கள் நீங்கள் ஹெச்டிஎம்ஐயில் பார்த்துட்டு ஆர்சிஏயில் பார்க்கும்போது ஏபி ஃபார்மெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக தான் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து நல்ல பெஸ்ட் குவாலிட்டியான கேபிள் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 3 ஆர்சிஏ அந்த மாதிரியான கார்டுகளை யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் நான் தரேன். உங்களுடைய சிசிடிவி கேபிள் இருக்குல்ல, சிசிடிவி கேபிள் எல்லாமே 100% காப்பர் கேபிள். அதில் 3 டைப் ஆஃப் குவாலிட்டி இருக்குது. அதில் பெஸ்ட் டைப் ஆஃப் குவாலிட்டி ஆன கேபிளை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மீட்டர் வந்து ஒரு 15 ரூபா சொல்லுவாங்க, மீட்டர் 15 ரூபா சொல்லுவாங்க, இல்லை 20 ரூபாயே வைங்களேன். அதில் ஒரு 10 மீட்டர் இவ்வளோ 15 மீட்டர் கேபிளை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் 3 எண்டுலேயுமே அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு கோஆக்சியல் மாதிரி ஒரு கேபிள் இருக்கும். ஸோ அது ஒரு எர்த் இருக்கும், ஒரு சென்டர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து இந்த பாருங்கள் இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சென்டர் இருக்கும், ஒரு எர்த் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வீடியோவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்கும், அதாவது ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, ஒரு பிளாக் இருக்கும். அதில் ஏதாவது 2 எடுத்துடுங்க ஆடியோக்காக. அதுக்கு கிரவுண்டு பாருங்கள், கிரவுண்டை வந்து காமனாக யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த இடிலையும் காமன் பண்ணிவிடுங்க, அந்த இடிலையும் காமன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கிளாரிட்டி எனி டைம் எனக்கு கேளுங்க. உங்களால் மெட்டிலைஸ் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், லெங்த்தை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி அதை சொல்லுங்கள், உங்களுக்கு நான் சூப்பராக ரெடி பண்ணி தர்றேன். இதை ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சந்தேகம்னு எனக்கு கூப்பிடுங்க. இந்த நான் இப்போ சொல்லியிருக்கிறதில்ல உங்களுக்கு எந்த விதத்திலுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸே இருக்காது. குவாலிட்டியில் 0.001% கூட இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போகும்போது லாஸ் இருக்காது. சில மற்ற சில கேபிள்லாம் போடும்போது சின்ன சின்ன பொடி கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான பொடி நெட்டிங்ஸ்லாம் வரும், அதெல்லாம் இதில் இருக்காது. ஏன்னா இது 100% காப்பர் கேபிள், குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் வந்து தி பெஸ்ட்டு சொல்லியிருக்கேன், 3 குவாலிட்டி இருக்குது, அதில் தி பெஸ்ட் குவாலிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம மாதிரி ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையான அன்றாட லைஃப்பில் தேவையான நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஃபோன்லேயோ நேர்லேயோ வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது ரைட். நாளை சந்திப்போம், இதே போல் ஒரு இனிய வீடியோ கூட. நன்றி, வணக்கம்.